வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வாரின் அன்பான வணக்கம். ருதுகால கிழமை பலன்களை பார்த்து கொண்டிருக்கிற நாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை ஒரு பெண் ருதுவானாள், பூ பெய்தாள் என்றால் என்ன மாதிரி நன்மைகள்? சார், வெள்ளிக்கிழமை எம்பாளுக்கு உகந்தது, வெள்ளிக்கிழமை விரதத்துக்கு உகந்தது, வெள்ளிக்கிழமை மகிமை பொருந்தியது, இதற்கு என்ன சார் ஒரு யோசனை என்று நாம் அனைவருக்கும் தோன்றலாம். இருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமை பெண்களுக்கே உகந்தது, பெண்களுக்கு எல்லா வகையிலையும் வெள்ளிக்கிழமை சிறப்பு என்பதனால தான் அவளை அம்பாளாக அம்மனாக பாவிக்கப்படுகிறது. இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க நாள் இந்த நாள் முழுவதும் ஒரு பெண் வயதுக்கு வந்தாள் அல்லது பூ பெய்தாள் அது நன்மையே என்றாலும் கூட புத்திர லாபம் என்று கேள்விப்பட்டிருப்போம். புத்திர லாபம் என்றால் குழந்தைகள், புத்திரன் என்றால் குழந்தைகள். குழந்தைகளில் என்ன லாபம், குழந்தைகளுக்காக லாபமா, குழந்தைகள்னால் லாபமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கும். இதையெல்லாம் செவிவழி செய்தியாகவே எடுத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உகந்தது, சுக்கரனாகப்பட்டவனே அழகுக்கும் தன்னுடைய ஆரோக்கியத்துக்கும் முதன்மையானவன். சுக்கரனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இறந்தவர்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் சுக்கரனிடம் மட்டுமே உண்டு. அதனால தான் அவருக்கு சுக்கராச்சாரியார் என்ற திருநாமம் உண்டு. மேலும் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு ஒரு குறிப்பிட்ட 2-4 இப்படி வர்ணிக்கப்படக்கூடிய இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கள்ளசர்ப்ப தோஷம், களத்திர தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதக ரீதியாக நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் கூட கால நேரம் இருந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டுமே தங்களிடம் வணங்கி கொண்டு விஷயத்துக்கு வரும் பொழுது வெள்ளிக்கிழமை ஒரு பெண் பூ பெய்தாள், அழகு பொருந்தியவளாக இருப்பாள், செல்வ வளம் குடிக்கும் அப்படிங்கிற அந்த சிறப்பான செய்தியோடு புத்திர லாபம் என்றால் என்னென்றால் ஒரு சில நேரத்தில் ஆகாத நட்சத்திரம் கூடாத நட்சத்திரத்திலேயோ அல்லது காலந்தாழ்ந்த இடத்துலேயோ ஒரு பெண்ணும் மானும் சிறப்பான ஒரு அமைப்பில் அவர்கள் ஒன்று சேர்ந்து அதைத்தான் அந்த காலத்தில் திருமணத்துக்கு, புடவை எடுப்பதற்கு, மாங்கல்யத்திற்கு, சாந்தி முகூர்த்தத்துக்கு என்று நான் குறிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் புத்திர பாக்கியத்துக்காக பெரியவர்கள் நிச்சயிக்கப்பட்ட குறிப்பிட்ட தேதியை தவறி அந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்குமானால் அது நல்ல நட்சத்திரத்தில் பிறந்தால் நன்மை. ஒரு கால நல்ல நட்சத்திரத்தில் இல்லாமல் இருந்தால் கூட அந்த பிள்ளையை பெற்ற தாய், அந்த தாய் பூ பெய்த கிழமை வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அந்த பிறந்த குழந்தையினுடைய நட்சத்திரம் வேலை செய்யாது, மாறாக இவள் பூ பெய்த அந்த வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய அனுகிரகத்தால் வேலை செய்யும். அதனால் தான் சாதுரியமாகவும் முன்னோர்களாகவும் சொல்லப்பட்டது, புத்திர நாள் லாபம் என்று சொல்லப்பட்டதே புத்திர லாபம். நாம் என்ன எடுத்துக்கொள்கிறோம் என்றால் மேற்கொண்டு குழந்தையோ என்று எடுத்துக்கொள்கிறோம். ஒருத்தருக்கு 2 குழந்தை 3 குழந்தை அப்படிங்கிறதெல்லாம் அவாவாளுடைய விருப்பம், அவாவாளுடைய ஜாதகத்தை கணிக்கணும். அது போக இறைவன் கொடுத்தது ஜனனத்தையும் மரணத்தையும் மகேஷன் சொல்லும் சொல்லப்பட்டு கொடுக்குற இந்த அமைப்பில் வெள்ளிக்கிழமை பூ பெய்தாள், அந்த ருதுவானாள், அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஒரு கால் சரியில்லாத நட்சத்திரங்களாகவோ ஆகாத நட்சத்திரமாகவோ இருந்தால் கூட அந்த வெள்ளிக்கிழமை பூ பெய்தவர்களுடைய அந்த கிழமை பலன் அந்த குழந்தைக்கு, அந்த புத்திரனுக்கு, அந்த புத்திரிக்கு லாபத்தை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும் என்ற அரிய பெரிய நிகழ்வு இந்த வெள்ளிக்கிழமைக்கு உண்டு என்ற சிறப்பான அந்த அரிய பெரிய ரகசியத்தை தங்களிடம் வணங்கி மேலும் நினைவுபடுத்துகிறேன். ஹெட்லைன்ஸ் டிவியில் மட்டுமே ஸ்லோகம் மந்திரம் இதிகாசங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்வாதாரத்தை பிரசன்ன முறையில் கணித்து ஒவ்வொன்றுக்கும் தகுந்த அனுபவத்துடன் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் என்கிற சிறு நினைவுகூறலுடன் வெள்ளிக்கிழமை அதற்கும் பரிகாரம் உண்டா, அதற்கு என்ன வகை தானம் என்று ஆராயும் பொழுது
வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உகந்தது அம்மனுக்கு உகந்தது என்று இருந்தாலும் கூட மேற்கொண்ட சடங்குகள் 5 நாள் 16 நாள் இந்த சடங்குகளை சம்பிரதாயங்களை முடித்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு குறிப்பாக அகோரி விகோரியாக இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று மாவிளக்கு தீபம் ஏற்றி வந்தால் இந்த வெள்ளிக்கிழமையினால் சிறு சங்கடங்கள் இருக்குமையானில் அது முற்றிலுமாக நிவர்த்தியாகி மேலும் யோகத்தையும் யோக பலனையும் கொடுக்கும். அப்பேற்பட்ட அமைப்பு உண்டு. மாவிளக்கு மாலை பொழுது ஏற்றுவதே உகந்தது. மாவிளக்கு ஏற்றும் பொழுது வெள்ளிக்கிழமை ருதுவானவள் முற்றிலும் தன்னுடைய கண்ணீர் தீட்டை கழித்திருக்க வேண்டும். மேலும் புத்தாடை உடுத்தாட்டினாலும் கூட சராசரியான ஆடைகள், மேலும் குறிப்பாக அம்பாளுக்கே உகந்த செவ்வாடை அப்படின்னு சொல்லக்கூடிய சிகப்பு நில ஆடைகளை உடுத்தி கொண்டு செல்வதும் அம்பாளை வணங்கி 3, 6, 9 முறை வலம் வந்து மாவிளக்கு தீபம் போட்டு மாவிளக்கு தானாக நிவர்த்தியாகும் முறை ஆலயத்தில் உட்கார்ந்திருப்பதும் சுகப்பலனையும் மேலும் நற்பலனை கொடுக்கும் என்கிற ஒரு அரிய நிகழ்வு இந்த வெள்ளிக்கிழமை ருதுவானவர்களுக்கு உண்டு என்று அறிந்து என்ன விதமான தானம் தானத்தை எடுக்கும் பொழுது இந்த வெள்ளிக்கிழமை இருப்பவர்களுக்கு சிகப்பு வண்ணம் என்று எல்லோரும் நினைப்போம் அல்ல, புஷ்பங்களை தானம் கொடுப்பது சிறப்பு. என்ன புஷ்பம் வேணால் கொடுக்கலாம், மண்டியை கொடுக்கலாம். ஒரே ஒரு விதிவிலக்கு, காட்டு புஷ்பங்களை கொடுக்காமல் வேற புஷ்பங்களை தானம் கொடுக்கும் பொழுது அது நல்ல பலன்களை கொடுக்கும். பெரியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அந்த புஷ்பத்தை கூட தொடுத்து கொடுப்பது. தொடுத்து என்றால் கட்டுவது, கோர்ப்பது என்று அர்த்தம். தொடுத்து, தன் கையால் முடிந்தளவு தொடுத்து ஆலயத்துக்கு கொடுப்பது, குழந்தைகளுக்கு கொடுப்பது, தன்னை போல் வயசுக்கு வந்த கன்னியர்களுக்கு கொடுப்பது சிறப்பான பலனை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை நன்மையே என்றாலும் கூட இந்த புத்திரலோகத்துக்கு உண்டான இந்த விஷயத்தை அறிந்து கொண்ட நீங்கள் பிறருக்கும் எடுத்து கொடுப்பது, அல்லது கூடுமானவரை நம்மளுடைய டிவி சேனலை அவர்களை பார்க்க சொல்வது, தெரியாத அறியாத ரகசியத்தை அவர்களும் தெரிந்துக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எல்லா கிழமையும் நன்மைதானே என்று நம் எண்ணிவிடாமல் நன்மையிலையும் சிறப்பு உண்டு, நன்மையிலையும் அபிவிருத்தியும் உண்டு என்று விளக்கக்கூடிய இந்த பொன்னான இந்த வாய்ப்புகளை எல்லோருக்கும் சென்று சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தங்களிடம் இருக்குது என்று சொல்லி தங்களிடம் வந்து விடைபெறுவது திருவண்ணாமலை தேசியர் திருப்போணம் பிறக்கணும் அருமை டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.